சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் அமெரிக்கா மிகப்பெரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளது அந்நாட்டில் இத்தொற்றால் ஐம்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒன்பது லட்சத்து அறுபதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை முப்பது லட்சத்தை நெருங்குகிறது இவர்களில் எட்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர் இரண்டு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாக அதிகரித்துள்ளது இத்தாலியில் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஆறாயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துவிட்டனர் அந்நாட்டில் அறுபத்தி மூன்றாயிரத்து நூற்று இருபது பேர் குணமடைந்து வீடு திரும்பிக் பிரான்சில் ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அந்நாட்டில் நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் உலகிலேயே ஜெர்மனியில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது அந்நாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று பதிமூன்று பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூறு பேர் குணமடைந்துள்ளனர் அங்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் புதிய செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அ டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்